ஏப்ரல் 30 வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1777 ஆண்டு ஏப்ரல் 30 ஆம் தேதி தலை சிறந்த கணித வல்லுநர் கார்ல் ஃபிரெட்ரிக் காஸ் பிறந்தார். 1982 ஆண்டு ஏப்ரல் 30 ஆம் தேதி திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. சர்வதேச ஜாஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிறப்பின் சிறப்பு தாதா சாகேப் பால்கே, இந்திய திரையுலகின் தந்தை தாதா சாகேப் பால்கே. 1870 ஆண்டு ஏப்ரல் 30 தேதி மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் துண்டிராஜ் கோவிந்த் பால்கே. பன்முக திறன் கொண்ட இவர் திரைப்படம் எடுப்பதை தன் லட்சியமாக வகுத்துக் கொண்டார். சினிமா பற்றி தெரிந்தவர் இவர் ஒருவர்தான் என்பதால் எழுத்து, இயக்கம், கேமரா என எல்லாவற்றையும் இவரே மேற்கொண்டார். 1913 ஆண்டு இந்தியாவின் முதல் முழுநீள திரைப்படம் ராஜா ஹரிச்சந்திராவை வெளியிட்டார். இதன் மூலம் இந்தியாவில் சினிமாவை அறிமுகப்படுத்திய முதல் நபர் என்ற பெருமையை பெற்றார். இந்துஸ்தான் பிலிம் கம்பெனியை தொடங்கினார். தனது சினிமா வாழ்க்கையில் மோகினி பஸ்மாசூர், சத்யவான் சாவித்ரி, லங்காதகன் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் மற்றும் சில குறும்படங்களை தயாரித்துள்ளார். வாழ்நாள் முழுவதையும் திரைப்படத்துறைக்காகவே அர்ப்பணித்த இவர் தனது 73 வயதில் 1944 ஆண்டு மறைந்தார். இவரது நினைவை போற்றும் வகையில் திரைத்துறையில் தாதா சாகேப் பால்கே விருதினை இந்திய அரசு 1969 ஆண்டிலிருந்து வழங்கி வருகிறது. நினைவு நாள் நினைவு. ஹிட்லர் இரண்டாம் உலக போரின் கதாநாயகனும் வில்லனுமான அடால்ஃப் ஹிட்லர் வட ஆஸ்திரேலியாவில் உள்ள பிராணவ் என்ற இடத்தில் 1889 ஆண்டு ஏப்ரல் 20 தேதி பிறந்தார். இவர் மிக சிறந்த ஓவியர். உலக போரின் போது ஜெர்மனி படையில் ராணுவ வீரராக இருந்த ஹிட்லர் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக விளங்கினார். 1934 ஆண்டு ஜெர்மனி நாட்டின் தலைவரானார். பெயரை கேட்டாலே உலகமே நடுங்கும் ஜெர்மனி நாட்டின் ஃபியூரர் என்று அழைக்கப்படும் இவர் தனது 56 வயதில் 1945 ஆண்டு ஏப்ரல் 30 தேதி மறைந்தார்.